மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். போர் உக்கிரம் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். எனது அருகில் வந்து அமருங்கள், பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறிய அவர், நான் கடித்துவிட மாட்டேன், அச்சம் கொள்ளாமல் வாருங்கள் என கிண்டலாக பேசியுள்ளார். மேலும் துப்பாக்கி குண்டுகளை விட வார்த்தைகளுக்கு பலம் அதிகம் என்றும் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான தாக்குதல்கள் வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என்றும் கார்கிவ் நகர் மீது ஆபத்தான தாக்குதல்கள் அரங்கேறக்கூடும் என்றும் இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. ஏவுகணை தாக்குதல் உள்பட பலமுனை தாக்குதல் நடைபெறலாம் என்றும் ஆயுதம் ஏந்திய போர் வீரர்களை நேருக்கு நேர் சந்திக்க நேரலாம், இணையதளம் முடங்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மின்சாரம், குடிநீர், உணவு விநியோகம் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கார்கிவ் நகரில் தடைபட வாய்ப்புள்ளதாகவும் இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. ஆகையால் கார்கிவ் நகரில் இருந்து வெளியேற முடியாமல் தவிக்கும் இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பான இடங்களில் சிறு சிறு குழுக்களாக இருக்க வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைனிலிருந்து 49 தமிழ்நாட்டினர் உட்பட மேலும் 449 இந்தியர்கள் மீட்டு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதுவரை 6400 இந்தியர்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் 49 தமிழ்நாட்டினர் உட்பட மேலும் 449 பேர் உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். 219 பேருடன் டெல்லிக்கு ஒரு விமானமும், 230 பயணிகளுடன் மும்பைக்கு ஒரு விமானமும் இன்று காலை வந்துள்ளது.